தமிழ் உள்ளங்களுக்கு கோபிநாத்தின் வணக்கங்கள். இந்திய நாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி செய்த வீரர்களில் குறிப்பிடத்தக்கவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவரது பிறந்த தினமான இன்று அவரது வாழ்க்கை வரலாற்றின் சுருக்கமான பகுதியை இந்த காணொலியில் காணலாம். ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய பாளையக்கார மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் 1740 ஜனவரி 3 பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்தார். பிரிட்டிஷ் அரசு தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூலிக்க முடிவு செய்தது. அப்பகுதியில் வரி வசூலிக்கும் ஆங்கிலேய தளபதியால் கட்டபொம்மனிடமிருந்து வரி வசூலிக்க முடியவில்லை. 1797 கட்டபொம்மனுடன் போரிட பெரும் படையுடன் ஆங்கிலேய தளபதி ஆலன் வந்தார். கோட்டையை தகர்க்க முடியாமல் தோற்று ஓடினார். பின்பு நெல்லை கலெக்டர் ஜாக்சன் தன்னை வந்து சந்திக்குமாறு இவரை அழைத்தார். ஆனால் குறிப்பிட்ட இடத்தில் சந்திக்காமல் வெவ்வேறு இடங்களுக்கு வர சொல்லிய ஜாக்சன் இறுதியாக ராமநாதபுரத்தில் சந்தித்தார். அப்போது கட்டபொம்மனை கைது செய்ய முயற்சித்தனர். கட்டபொம்மன் அதை முறியடித்து பத்திரமாக பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பினார். இந்த சந்திப்பின் போது வரி செலுத்துமாறு ஜாக்சன் இவரிடம் வலியுறுத்தினார். உங்களுக்கு வரி செலுத்தும் அவசியம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் சுதந்திர மன்னர்கள் என்று கட்டபொம்மன் துணிச்சலாக அவரிடம் கூறினார். இவரது வீரத்தை பார்த்து சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களும் ஆங்கிலேயரை எதிர்த்தனர். இறுதியாக கயத்தாறு என்ற இடத்தில் அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டது. அப்போதும் கூட என் தாய் மண்ணை காக்க உங்களுக்கு எதிராக போராடினேன் என கம்பீரத்துடன் முழங்கிய இவர் 1799 கயத்தாறில் 39 வயதில் அக்டோபர் 16 தூக்கிலிடப்பட்டார். அவர் மறைந்தாலும் அவரது வீர நினைவுகள் இன்னும் நம்மிடையே இருப்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.